ஈஷா யோகா மையத்தில் ஆதியோகி சிலையின் முன்பு நடைபெற்ற கும்மி ஆட்ட நிகழ்ச்சி காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கும்மியாட்டம் என்பது வாய்ப்பாட்டுக்கு ஏற்ப ஆடுவதுதான். இசை கருவிகள் கண்டுபிடிக்கும் முன்பிருந்தே இந்த கும்மியாட்டம் இருக்கிறது. அதனால் இது மிகவும் பழமையான ஆட்டம் என்பது தெரிகிறது. குறவை என்னும் கலையிலிருந்து பிறந்த இந்த கும்மியாட்டம் இன்று வரை தமிழகத்தில் மிக முக்கிய கலைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. கும்மி பாட்டு என்பது ஒரு கிராமப்புற கலை மட்டுமில்லை, இதன் வழியாக தமிழ் இலக்கியங்களையும் சொல்ல ஆரம்பித்தார்கள். கும்மியை பொறுத்தவரை பஞ்ச பாண்டவர் கும்மி, வைகுண்டர் கும்மி, ஹரிச்சந்திரா கும்மி என பல வகை கும்மி இலக்கியங்கள் உருவானது. பண்பாட்டு சிறப்புமிக்க கும்மியாட்டம் அழியும் நிலையில் உள்ளது. அதனை மீட்டெடுக்கும் முயற்சியாக ஈஷா கிராமோத்சவம் நிகழ்ச்சியில் ஆதியோகி சிலையின் முன்பு நூற்றுக்கணக்கானவர்கள் கும்மியாடி புத்துணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனை கண்டு கைத்தட்டி உற்சாகம் அளித்த சத்குரு, இது மட்டுமல்லாமல் அழிந்து வரும் மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல கலைகளையும் மீட்டெடுக்கும் முயற்சியில் கலைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறார் ஈஷா. தென் தமிழகம் முழுவதும் ஈஷா கிராமோற்சவம் மூலம் 25,000 கிராமங்களுக்கு மேல் கிராமிய விளையாட்டு போட்டிகளை நடத்தி புத்துயிர் அளித்திருக்கிறார்கள் ஈஷா குழுவினர். இவர்களின் முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது.